ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்க படம் பிசினஸ்லயோ வாழ்க்கையிலயோ யாராவது ஒருத்தவங்க முன்னுக்கு வரணும், பெரிய ஆளாகணும்னா இந்த படத்துல சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படத்தை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, வேற லெவல் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். படத்துல ட்விஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இந்த படமே ஒரு ட்விஸ்ட் தாங்க. அன்லிமிட்டட் ட்விஸ்டா அள்ளி கூச்சிருக்கார் டைரக்டர். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஷார்பர். இது 2023 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா மணி ஹீஸ்ட், பிரீஃபா சொல்லணும்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து அவங்கள ஏமாத்தி நம்ம பணம் அடிச்சோம்னா அந்த பணம் நம்ம கிட்ட நிலைக்கவே நிலைக்காது. அதே உண்மையா வாழ்ந்து பாருங்க, மனுஷனால உருவாக்கப்பட்ட அந்த பணம் நம்மள தேடி வரும். அதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சிம்பிள் தாங்க இந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் ரோலெக்ஸ் யாரோ ஒருத்தவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஷார்பர்னா என்ன அர்த்தம்னா, யாரு ஒருத்தர் சுய புத்தியோட வாழ்றாங்களோ அவங்கதான் ஷார்பர் அப்படிங்கிற ஸ்வீட்டான ஒன்லைனரோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட ஒரு கதாபாத்திரம் பேர் டாம். அவரோட பேரை போட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் ஒரு புக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த புக் ஷாப்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கஸ்டமரா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம், என்னமா உங்களுக்கு பிடிச்ச புக் ஏதாவது செலக்ட் பண்ணுங்க, அதுக்கான பேமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு புக்கை படிச்ச மாதிரி அந்த பொண்ணை பாக்காமலே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அவளுக்கு பிடிச்ச புக்கை எடுத்துட்டு பே பண்றேன்ட்டு ஒரு கார்டை கொடுக்குறா. அப்பதான் அந்த பொண்ணோட முகத்தையே பாத்துட்டு, நீங்க என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவ கொடுத்த கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சுங்க. ஐயோ, கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு, சரி நான் கேஷா பே பண்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேக்ல தொலாவரா. பேக்ல பணமே இல்ல, நான் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா, நான் போய் எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த புக்கை எடுத்துட்டு போங்க, உங்களால எப்போ முடியுதோ அப்புறம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு அவ சொல்றா. சரி, ஆப்போசிட்ல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா, உங்களுக்கு கமிட்மெண்ட் இருந்தா வேணும் அப்படின்னு அந்த கடையோட ஓனர் டாம் கேக்க, நான் சிங்கிள் தாங்க, ஃப்ரீயா தான் இருப்பேன், பட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அன்னைக்கு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கடை சாத்துற மாதிரி நம்ம டாமும் கடையை சாத்த அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு காலையில புக் வாங்கிட்டு போனாலும் அவ வந்து நிக்கந்தாங்க உங்களோட பணம் அப்படின்னு கொடுக்க, இவ்வளவு சீக்கிரமா கொடுக்கணும், ஏங்க நாளைக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் வாங்கிக்கிறோம், நீங்களே சேஞ்ச் வச்சுக்கோங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பை சொல்லிட்டு கிளம்புறா. கிளம்புனவ ரெண்டடி எடுத்து வச்சிருப்பா, அப்படியே எதையோ யோசிச்சுட்டு நிக்கிறா. நம்ம டாமோ கடையை சாத்தி, இன்னும் நீங்க போலையா அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க இன்னைக்கு காலையில ஆப்போசிட்ல சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்னு சொன்னீங்க, அதுக்கு நான் எஸ் சொல்லணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. ஓ அப்படியா, அதை சுத்தமா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்பதான் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்னோட பேர் சாண்ட்ரான்னு இவ சொல்ல, என்னோட பேர் டாம்னு அவனும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடறாங்க. அவளோட ஸ்டோரியை சொல்றாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தவங்க வீட்டுல வளர்ந்தேன், அவங்க ஒரு ரைட்டர், அவங்க வீட்டுலதான் முதல் முறையா புக் படிக்கிற பழக்கத்தையே ஏற்படுத்திக்கிட்ட, நான் படிச்ச புக் இதுதான ஒரு புக்கோட பேரு அவ சொல்ல, அவன் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறான். நேரா அவளை கூட்டின கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப ஷட்டரை திறந்து கடைக்குள்ள இன்னொரு புக்கை எடுத்து அவளுக்கு கொடுக்கறான். ஓ, நான் படிச்ச புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன் இல்லையா அப்படின்னு அவளும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் கண்டதும் காதல்னு சொல்லுவாங்களே அதே தாங்க, அதுக்கப்புறம் பார்க்ல மீட் பண்றது, பீச்ல மீட் பண்றது, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறான். டாமுக்கு அவன் மேல அளவு மிகுந்த காதல், உண்மையான காதல். அவளுக்கும் டாம் மேல உண்மையான காதல். ரெண்டு பேரும் இன் டுகெதர் லைஃப், அவளோட வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. சொல்ல போனா வண்டர்ஃபுல் கப்பல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆசம் பேர். நடுவுல ஒரு நாள் டாம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல யாரோ தடதடன்னு கதவு தட்ட, நம்ம ஹீரோயின் சாண்ட்ரா கதவு கிட்ட போய் முட்டு கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கா. வெளியில இருந்து யாரோ பலமா தட்டி இவள பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. டாமும் எழுந்து வந்து பாத்துட்டு இருக்கான், என்னாச்சு ஏதாச்சுன்னு. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அடங்குனதுக்கு அப்புறம், யாரு வந்தது, யாரு இப்படி உன்ன திட்டுறது அப்படின்னு டாம் கேக்க, என்னோட அண்ணன் தாப்பா, அவனுக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் இப்படிதான் கதவு தட்டி என்ன டார்ச்சர் கொடுப்பான், நான் காசு மட்டும் கொடுக்கலன்னா பயங்கரமா என்ன திட்டிட்டு போவான், என்ன பண்றது, எனக்கு இருக்க ஒரே சொந்தம் அவன் தான், அண்ணனாச்சே, அவன் என்ன பண்ணாலும் நான் தாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை கேட்டு டாம் கோவப்படாம உண்மை நிலவரத்தை அறிஞ்சுக்கிறான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு சாண்ட்ரா, என்னோட வீட்லயே தங்கிட்டு இருக்கியே, நீ இருக்கிற வீட்டுக்கோ இல்ல உன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கோ ஏன் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு கேக்க, இல்லப்பா அது ஒரு பெரிய கதை, எனக்கு வீடுன்னு பெருசா ஒண்ணும் கிடையாது, நான் அந்த புக் ஸ்டோர்ல தான் தங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வீட்டுக்கு போல, உன்னை நான் அங்க கூட்டிட்டு போலாம், ஆனா எனக்கு அங்க கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு அப்படின்னு இவன் சொன்னதை கேட்டு, சரி சரி உன்னுக்கு அவ்வளவுப்படாத, நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு. நடுவுல ஒரு நாள் டாமுக்கு பர்த்டே எல்லாம் வருது. பர்த்டேவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு புக் ஷாப்ல கிராண்டா கொண்டாடுறான், எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த சமயத்துல அவனோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தன், உண்மையாவே சீரியஸா அந்த பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, ஆமாடா சாண்ட்ராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப போல்டா இருக்கா, உண்மையா இருக்கா, என் மேல நல்ல பாசமா இருக்கா, எங்க அம்மாவை திரும்ப பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அந்த அளவுக்கு அவ மேல உண்மையான காதல். அதுக்கப்புறம் அப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சாண்ட்ரா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா, எங்க அண்ணன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அவனை நான் விடுவிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு
பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ, சரி எவ்வளவு பணம் தேவைப்படுது கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு டாம் கேட்க, $350,000 அப்படின்னு சாண்ட்ரா சொன்னோட, பாத்ரூம்ல நம்ம சாண்ட்ரா வீட்டுக்குள்ள தனியா இருந்து பாத்துட்டு
ட்ரக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா அடுத்த நொடி மேக்ஸ் அவளை வெளியில தள்ளி கதவை சாத்திடுறான். அவளோ பாதி உடையில உட்காந்துட்டு இருப்பா. எவ்வளவோ கதவை தட்டி தட்டி பாக்குறா. அவன் திறக்கலன்னு அப்படியே வாசப்படியிலே உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் கூணி குறுகி போய் உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல கதவு திறக்கப்படுது. மேக்ஸும் அப்படியே நிலப்படியில உட்காந்துக்கிறான். ரெண்டு பேரும் பேசுறாங்க. பாரு, என்கிட்ட வேலை செய்யணும்னா நீ கிளீனா இருக்கணும், இந்த ட்ரக் பழக்க வழக்கம் எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னோட, அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம சாண்ட்ரா அந்த நாலு ஜடை போட்டிருந்த ஜடைய காணும். திரும்ப பாப் ஸ்டைலுக்கு மாறிடுறா. பயங்கர மாடர்னா இருக்கா. ஹை கிளாஸ் மேக் ஓவரோட அவன் கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிடறா. ரெண்டு பேரும் இப்படியே சில பல தில்லாலங்கடி வேலையை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாண்ட்ராவோட ஆட்டிடியூட பார்த்தா சாண்ட்ராவுக்கு மேக்ஸ் மேல கொல்ல காதல், அதுவும் உண்மையான காதல். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த சீன்ல இவளை பத்தி அவங்க கிட்ட அவங்க அண்ணன் கதையை சொல்றா. அகைன் சேம் ஸ்டோரி தாங்க. பட் இவனோட கதை, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பெரிய பணக்காரனா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறதா பேச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அடுத்தவ ஒரு பால்கனியில வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்ம மேக்ஸ் வந்து, இன்னைக்கு நான் உன்னைய கீழே கூட்டிட்டு போக போறேன். எங்க? நவ கேக்க, உன்னை மார்டினிஸ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னோன்னு சோ எக்ஸைட் ஆயிடுறா. இது லண்டன்ல இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுங்க. இது ஏ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒன்லி லக்ஸூரியஸ் பில்லியனர்ஸ் மட்டும் வர இடம். ரெண்டும் பயங்கரமான ராயல் லுக்கோட மேக் ஓவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு டக்கு புக்குன்னு ஹீல்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கர கிராண்டா போய் இறங்குறாங்க. உள்ள போனவங்க ஒரு டேபிள் புக் பண்ணி பார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அதோ பாத்தியா ஒருத்தன், அவன் தான் இன்னைக்கு நம்மளோட ஆடு, உன்னோட திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, உனக்கு 45 seconds டைம் தர அப்படின்னு சொன்னோன்னு நம்ம சாண்ட்ராவோ அவனை நோக்கி போறா. அங்க போயிட்டு அவன் முன்னாடி உட்காந்து ஏதோ ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு அவனை பார்த்து, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் நல்லதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் டல்லா ரிப்ளை பண்றான். எனக்காக ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டோன்னு அவன் குஷி ஆயிடுறான். வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு இவள ரூமுக்கு கூட்டிட்டு போயிடறான். ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கான ட்ரிங்க ஊத்தி கொடுத்துட்டு அவகிட்ட நெருங்கி பழகிற டைம் திடீர்னு பார்த்தா வாசல் கதவு படபடபடன்னு தட்டப்படுது. யாரு என்னன்னு போய் பார்த்தா நம்ம மேக்ஸ். என்ன லவ் பண்ணிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்த கூட ஜாலியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆவோன்னு கத்திக்கிட்டு பயங்கர போர்ஸோட உள்ள என்ட்ரி ஆறான். உள்ள இருந்தவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க ரெண்டு பேர் தான் தில்லாலங்கடியாச்சே. அவன் பயங்கரமா சீன் போட பயங்கரமா இவனை புடிச்சு தடுக்க, அங்க இருங்க, கால் பண்ணாதீங்க, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட கொஞ்சம் அமைதிப்படுத்துறேன், லாபியில கீழே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் புக் பண்ணா இல்லைங்களா ஒரு தத்தி இவனை கீழே அனுப்பிடுறா. கீழே அனுப்பிட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கர ஜோஷ். இவ கன்வின்ஸ் பண்ற மாதிரி கதவு சுத்தினா இல்லையா, அவனை பார்த்து கெக்க பக்கன்னு சிரிக்க, பாத்தியா நீ எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா வேலை செஞ்ச அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அவனோட சூட் கேஸ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, அவனோட உடமைகள்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு மேக்ஸ் சொல்ல, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்ட்டு கொஞ்சம் நெருங்கி பழகுறா. பட் மேக்ஸுக்கு இவன் மேல சுத்தமா லவ் கிடையாது. அதோட இவங்களோட சீன் கட் ஆகுது. அந்த இடத்துல மேக்ஸ் டைட்டில போட்டு மேக்ஸோட குணமே இதுதான் அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு டிரைவரை போட்டுக்கிட்டு தன்னோட கார்ல போனவன் போனானடி தோழின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது மாதிரி நம்ம சாண்ட்ராவை விட்டு மேக்ஸ் எஸ்கேப் அவனோட கார் போய் நிக்கிற இடம் 1250 அப்படின்னு நம்பர் போட்டிருக்க. ஒரு பயங்கரமான பேலஸ்ங்க. என்ன மாதிரி பேலஸ்? நம்ம மேக்ஸ் எப்படி குனிஞ்சு பாக்குறான் பாருங்க. அந்த பேலஸோட ஹைட், அழகு, கம்பீரத்தை ஒவ்வொரு இடத்துலயும் மியூசிக் செம்மையா கொடுத்திருக்காங்க. அவன் லிப்ட்ல போய் இறங்குற அழகே பார்த்தோன்னே இவன் பெரிய இடத்து பிள்ளை மாதிரியே ஒரு தோரணையோட போய் இறங்குறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அவங்க அதுலதான் ஆல்ரெடி மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த ஹெட்செட் எடுத்துட்டு அங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறதுனால பாப்புலரான பாப் சிங்கர் அங்க பாட்டு பாடிட்டு இருக்கும் போது நம்ம மேக்ஸுக்கு ஆல்ரெடி அரபோதையில தான் போயிட்டு இருக்கான். அங்க இருக்க ஷாம்பெயின் பயங்கர தனவட்டா எடுத்துட்டு அந்த பார்ட்டிக்குள்ள நுழையிறான். அங்க பார்த்தா அவனோட அம்மா மெட்லின், வாப்பா தம்பி இவர் தான் ரிச்சர்ட் ஹாப்ஸ், இந்த ஊர்லயே பெரிய பில்லியனர், பயங்கரமான பிசினஸ் எல்லாம் இவருக்கு இருக்கு, கோடி கணக்குல ட்ரஸ்டி எல்லாம் வச்சிருக்காரு, அப்படி இப்படின்னு அறிமுகப்படுத்தணும்னு தெனாவட்டா உதாசீனப்படுத்தின மாதிரி அந்த இடத்த விட்டு போறான். என் பையன் அப்படிதான், அவங்க அப்பா இறந்து போனதுல இருந்து அவன் கேட்டதை கொடுத்து வளர்த்துட்டேன், ரொம்ப செல்லமா வளர்ந்தவன், நான் போய் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த ரூம்ல உட்காந்துருக்கானோ அந்த ரூம்க்கு அவங்க அம்மா போறா. டே, அவர் எவ்வளவு பெரிய மில்லியனர் தெரியுமா, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, அவரை நீ உதாசீனப்படுத்திட்டீங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இவன் தான் ஆல்ரெடி போதையில இருக்கானே, அவங்க அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. கட்டத்துல அழுதே போயிடுறா. ஏண்டா திரும்ப ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க கேப்பா. உனக்கு நான் சாம்பிள் குடுக்கறேன், நீ செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு யூரின் சாம்பிள் ஒரு பாட்டில கலெக்ட் பண்ணி அம்மா கிட்ட குடுக்கறான். இதை செக் பண்ணி பாரு, அப்ப தெரியும் உன் புள்ள யாருன்னு, நான் ட்ரக் எல்லாம் எடுக்கிறது கிடையாது, திரும்ப திரும்ப நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்ட்டு பயங்கரமா எதிர்த்து பேசுறான். அதை கேட்டுட்டு ஓன அழ அவளை ஆறுதல் படுத்துறான். ஆறுதல் படுத்திட்டு போதையிலேயே வெளியில வராங்க. வெளியில வந்தா நம்ம ரிச்சர்ட் நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறாரு. பயங்கரமான சீன் எல்லாம் பாத்தீங்க போல இருக்கு, போங்க போய் ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவருக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டே இருக்கான். உள்ள வந்த ரிச்சர்ட் நம்ம பாட்டியம்மா மேட பார்த்து பயங்கரமா தேம்பி தேம்பி உருகி பேசுறாரு. கவலைப்படாதமா, உனக்காக நான் இருக்கேன், அவனை நம்ம திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது மேட்லினுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காரு ரிச்சர்ட். நம்ம மேட் சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கர ஹேங் ஓவரோட நம்ம மேக்ஸ் அதை இடத்துக்கு வரான். வந்தவன் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டுக்கிட்டு அப்படியே ஓரமா நின்றுட்டு இருக்கான். அப்போ என் பையனுக்கு பொறுப்புங்கிறது எப்ப வரும்னே தெரியல, ரொம்ப செல்லமா வளர்த்ததுதான் தப்பா போச்சு, அவனை திருத்துறதுக்கு என்ன வழினே தெரியல, அவன் மட்டும் திருந்திட்டானா என்னோட பெரிய பாரமே இறங்குன மாதிரி இருக்கும், இந்த சமயத்துல நம்ம மேரேஜ் வேற பண்ணிக்க போறோம், அவனோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்மளோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அந்த சமயத்துல இவன் ஒண்ணும் தெரியாத மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் என்ன கோலத்துல வந்து நிக்கிறான் பாருங்க. அவங்க அம்மா, வாப்பா இன்னைக்கு நாங்க மதியானம் இன்னொரு ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட போறோம், இந்த இடத்துக்கு நீ வந்தீனா உங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. சரினா அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனோன்னு அவன் ரகடா அந்த இடத்துல போய் உட்கார்றான். மட்டு மரியாதை இல்லாம ரிச்சர்ட், நேத்து நான் நிறைய சரக்க போட்டுட்டேன், அதனால கொஞ்சம் நிதானம் இல்லாம உங்ககிட்ட மேனஸ் இல்லாம கேட்டசி இல்லாம நடந்துகிட்டதுக்கு சாரி அப்படின்னு கேக்குறான். சரிப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதை விடு, நம்ம ஃபேமிலியில நம்ம இனிமே ஒன்னாக போறோம். சில விஷயங்களை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நானும் உங்க அம்மாவும் எனக்கு பிசினஸ் தவிர்த்து ரிச்சர்ட் ஹாப் ஃபவுண்டேஷன் ஒன்னு இருக்கு. அது என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஏற்படுத்தினது. அதுல ஃபர்ஸ்ட் பணமே இவ்வளவு இருக்குப்பா. அவதான் பாக்க போனா இந்த சொத்துக்கள்லாம் அதிபதி. அவ இறந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் அதை பாத்துட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஏதாவது டொனேஷன் பண்ணணுமா? அப்படி நீங்க டொனேஷன் பண்ண சொன்னாலும் என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு நீ ஓப்பனா பேசும்போது அவருக்கு சிரிப்பே வந்துருது. இல்லப்பா, அந்த ஃபவுண்டேஷன்ல நீயும் எங்க கூட சேர்ந்து ஒரு மெம்பர் ஆயிட எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வயசாகிட்டே போகுது. அது மட்டும் இல்ல, எனக்கு பிறந்த பையன் டாம் புக் ஷாப் ஓபன் பண்ணிட்டு எங்கயோ உட்காந்துட்டு இருக்கான்பா. இந்த ஃபவுண்டேஷனுக்கு அவன் தான்பா உரிமையாளர். அந்த ஃபவுண்டேஷனை அந்த ட்ரஸ்ட நம்ம தான் வழி நடத்தி நல்லபடியா கொண்டுட்டு போகணும். ஒன்னு மாதிரி நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரஸ்டிக்கு ஃபவுண்டேஷனுக்கு தேவைப்படுறாங்க. நீ எங்க கூட ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு அவர் சொல்ல, அந்த சமயத்துல அவன் தனி ரூம்ல உட்காந்து இவர் பேசினதெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறான். அப்படியே இவர் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஸ்நாக்ஸ் அறுக்கு முறுக்குன்னு இவன் இன்னசென்ட் பையன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி சாப்பிடறான். அன்னைக்கு அவங்க பேசின மாதிரி லஞ்சுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்துல லிப்ட்ல ரிச்சர்டும் மேட்லினும் போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா அந்யோன்யமா பழகுறாங்க. ரெண்டு பேருக்கும் உண்மையான காதல். ஐசானாலும் காதல் வர்றதுல தப்பு இல்ல இல்லையா? லிப்ட விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்தோன்னா ஒரு அசிஸ்டன்ட் லேடி, சார் போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ரிச்சர்டும் மேட்லின் ஓடி வராங்க. அப்படில பார்த்தா நம்ம மேக்ஸ போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவன் சும்மா வெளியில போயிருக்கானாங்க. அந்த சமயத்துல ட்ரக் வேணுமான்னு யாரோ ஒருத்த வந்து கேக்க, எனக்கெல்லாம் வேணாம், நீ என்ன ட்ரக் வச்சிருக்க அப்படின்னு இவன் சும்மா கேக்க, உடனே அவனை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாரு. எப்படி நீ என்ன ட்ரக் வச்சிருப்பேன்னு கேப்ப, கிடையாதுங்க, அம்பிகாபதி அமராவதி மாதிரி பெரிய காதலர்கள். ஓ, அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது உலகத்திலே இல்லாத பெரிய சீட்டிங் இல்லையா? அப்போ மேக்ஸ் உண்மையா லவ் பண்றது இந்த மேட்லின் நாயாவதான். இப்படி ஒரு பங்கமான ட்விஸ்ட் பெஞ்சமின் கேரன் வச்சிருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கோடீஸ்வரம் வீட்டுக்கு வந்து நீ என்ன அழகா ரிச்சா ராயலா லுக்கா இருக்க தெரியுமா அப்படின்னு மேட்லின் பார்த்து சொல்லி, போடா எல்லாம் நடிப்பு தான் அப்படிங்கிறா. பட் ரிச்சர்ட் என்ன உண்மையா லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, ஆனா நான் உன்னதான் உண்மையா லவ் பண்றேன். இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாமே நம்மளோட எதிர்கால வாழ்க்கைக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்க இருக்க வேணான்னு அவளை பார்த்து சொல்ல, ஏ பைத்தியமா நீ, அவர் எவ்வளவு பெரிய பில்லியனர், நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா, சும்மா லூஸ் மாதிரி பேசாது அப்படின்ட்டு அவனோட ஜெலச பார்த்து அவளோட அன்பை பொழிஞ்சு அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன கன்றாவி காதலோ. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் ஒரு சோஃபால வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது லாயர் நம்ம ரிச்சர்ட் கிட்ட பேசிட்டு இருக்க, அதை முடிச்சுட்டு வெளியில கோட்டை போட்டுட்டு வந்தவர், மேக்ஸ் எனக்காக வெயிட் பண்றியா, வா நம்ம என்னோட ரூம்ல போய் பேசலாம் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போக. போகும்போதே நேத்து நைட்டு நடந்ததுக்காக சாரி அப்படின்னு திரும்ப மேக்ஸ் சொல்றான். அதை கேட்டோன்னா அவருக்கு ஒரே கக்க பக்கன்னு சிரிப்பு. இந்த சின்ன பசங்களே இப்படி தப்பு மேல தப்பு பண்ணுவாங்க, சாரி மேல சாரி கேட்பாங்க. உங்க அம்மா உன்னை பத்தி சொல்லும் போது நல்லா படிச்சிருக்க, பயங்கர புத்திசாலி, அறிவானவன், திறமையானவன் அதிகமா சொல்லிட்டு இருந்தா, பட் என்ன மாதிரி ஒரு இன்னசென்ட்டா நான் பார்த்ததே கிடையாது, படா உனக்கு பொறுப்பு வர போது அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஜன்னல் ஓரமா ஒரு பையன் நின்னுட்டு இருக்கு. அவனை பார்த்தோன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க
மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியா, அப்பாயின்மெண்ட் கொடுத்தியா, திடீர்னு என்ன பாக்க வந்துட்ட அப்படின்னு இவரு அதட்டி கேக்க, நோ அப்படிங்கிறான். இது நம்ம டாம்ல. ஆமாங்க, ஃபர்ஸ்ட்ல பாத்தோம் இல்லீங்களா, டாம் புக் கடை வச்சிருந்தானே அவன் தான் இவரை பாக்க வந்திருக்கான். சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இவரு காய்ச்சி மூச்சுன்னு அவனை பத்தி கத்த, என்னதுக்காக வந்திருக்க அப்படின்னு அதட்டி கேட்டாரு இல்லீங்களா. சும்மா உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன், ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு டாம் சொல்றான். ஆமா ஓ ஹாய் அப்படிங்கிறாரு. உடனே சி யூ லேட்டர்னு சொல்லிட்டு டக்குன்னு விருட்டுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போறவனே டாம் டாம்னு கூப்பிடுறாரு, பட் அவன் கண்டுக்காம போயிடுறான். பக்கத்துல நிக்கிற மேக்ஸ் இதெல்லாம் பார்த்தும் பாக்காத மாதிரி ஆக்டிங் கொடுக்க மேக்ஸ கூப்பிட்டு, இவன் தான் என்னோட பையன், அவங்க அம்மா இறந்தத அவனால இன்னும் ஒத்துக்க முடியல, அவனுக்கு அவங்க அம்மா இறந்தது பெரிய இழப்பு, அன்னைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியில போனவன், ஏதோ கொஞ்சம் காசு வேணும்னு வாங்கிட்டு போனான், கடைசியா ஒரு புக் ஷாப் வச்சுட்டு இங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான், என்ன அவனுக்கு பிடிக்கலப்பா, சரி நம்ம வந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு, இங்க பாரு மேக்ஸ், நான் உன்கிட்ட பிராங்கா கேக்குறேன், ஒரு $60,000 மாசம் மாசம் உனக்கு கொடுத்துட்டு எனக்கு கீழே வேலை செய்யு சொன்னா நீ செய்வியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மேக்ஸ் பயங்கர போல்டா பேசுறான். சரி உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றா, அந்த ஒரு விஷயத்துக்காக மாசம் மாசம் நான் உனக்கு $60,000 கொடுக்குறேன், நீ வெளியில எங்கேயாவது நல்ல ஒரு வேலையா தேடிக்கோ, வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற. நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்கு ரிச்சர்ட், நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வர்ஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட், என்ன நம்பி எப்படி $60,000 மாசம் மாசம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்க, நீ எனக்கு ஒரு மகமாரி தான், சரி உனக்கு $60,000 இப்ப தரேன், உன்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் எல்லாம் கிடையாது, எனக்கு கேஷாவே கொடுங்க, ஏன்னா அவ்வளவு பணத்தை எடுக்கணும்னா பான் கார்டு கேட்பாங்க, நான் பான் கார்டுலாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கவே இல்ல, திடீர்னு நீங்க இவ்வளவு காசை கொடுத்தீங்கன்னா என்னால என்னோட பேங்க்ல அதை டெபாசிட் பண்ண முடியாது, வித்ட்ராவும் பண்ண முடியாது, கேஷாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே விரட்டணி எழுந்த ரிச்சர்ட் கேஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துறாரு. அந்த பேக்கை தூக்கிட்டு நம்ம மேக்ஸ் நடந்து போக மேலே இருந்து அவர் பாத்துட்டு இருக்காருங்க. ஏன்னா கடைசி என்ன வார்த்தை சொன்னானா, நீங்க பணத்தை கொடுத்துட்டு எங்க அம்மாவை நீங்க சொந்தமாக்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். பேக்கரி காமெடி மாதிரியே இல்ல பாவம் ரிச்சர்ட், பணத்தை எடுத்துக்கிட்டு போனாவன் நேரா எங்க போவான், அதே பழைய பார்க்கு தான் போறான், ஆட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சமையா என்ஜாய் பண்றான், இது அவனுக்கு பெரிய அமௌண்ட் இல்லையா, அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி ஏமாந்து போறாங்க இல்லையா, இவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குடிச்சுக்கிட்டு அதே இடத்துல இருந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மெட்லின் ஆயா அங்க வராங்க, வந்துட்டு நினைச்ச மாதிரியே பணத்தை எல்லாம் அடிச்சுட்டே இல்லையா, பயங்கர சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவனோட ஃப்ரெண்டு அதாங்க அந்த டிடெக்டிவ் மாதிரி ஒரு நாள் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணானே அவன் இந்த இடத்துக்கு வரான். மூணு பேரும் சேர்ந்து குடி கும்மாலும் கூத்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு மூணு கட்டை எடுத்து அந்த வந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு, இதான் உன்னோட ஷேர், நீயும் எங்க கூட நடிச்ச இல்லையா அப்படின்னு இந்த தில்லாலங்கடி ரெண்டும் கொடுக்க, இதெல்லாம் பத்தாதுன்னு அவன் பார்கெயின் பண்ண, இவ்வளவுதான்டா கொஞ்சம் எடுத்துக்கோ இல்லன்னா குடுத்துட்டு போயிருன்னு சொல்ல, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உருக்கமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவன் தனியா ரூம்ல இருக்க மாதிரி தெரியுது, அவ ரிச்சர்டோட வீட்ல இருந்து பேசுறான். என்ன மெட்லின் நீயும் அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்க, பாரு உனக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்ல போறேன், ஒண்ணு குட் நியூஸ் ஒண்ணு பேட் நியூஸ், சரி டைம் வேஸ்ட் பண்ணாம குட் நியூஸ் என்ன பேட் நியூஸ் என்னன்னு கடகடம் சொல்லு அப்படின்னு மேக்ஸ் கேட்க, குட் நியூஸ் என்னன்னா காசு எல்லாமே உனக்கு தான்டா, சரி பேட் நியூஸ் என்னன்னு சொல்லு அப்படின்னு மேக்ஸ் கேட்க, பேட் நியூஸ் என்னன்னா சொன்னது கரெக்ட் தான், ரிச்சர்ட் என்ன ரொம்ப லவ் பண்றாரு, அவரை இந்த சமயத்துல நான் விட்டுட்டு வந்தா ஒரு உயிரே போயிடும், நான் வெளியில உன் கூட இருக்கிறத விட இந்த இடத்துல நான் இருந்தனா நீ கேட்கும் போதெல்லாம் என்னால காசு கொடுக்க முடியும், நீ இத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல, சரி நீனும் ரிச்சர்ட லவ் பண்ற போல இருக்கு பண்ணிட்டு போ, பட் இவன் மனசுல காதல் தோல்விதாங்க, ஏன்னா இவன் தான் அந்த ஆயாவை உண்மையா லவ் பண்றானே, அவ உருகி உருகி பேச இவனும் கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் உட்கார்ந்து இருக்க ரூம்ல யாரோ கதவை வேகமா தட்ட, நான் போலீஸ்னு வெளியில இருக்கவன் குரல் கொடுக்க, அப்படியே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி பண்ண போலீஸ்க்கு கால் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, நீமே வந்து தொல்லை பண்ண கூடாது, அதுக்காக தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ண, பின்னாடி டோர் ஓபனா இருக்கு, அது வழியா எஸ்கேப் ஆகி ஓடிடு, இல்லனா நீ அரெஸ்ட் ஆயிடுவ, உன் கையில இருக்க பணம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு மிரட்டுற தோணியில அவ பேச, இவனுக்கு வேற வழியே இல்ல, போனை கட் பண்ணிட்டு பணத்தை தூக்கிட்டு பின்னாடி வழியா ஓடி போயிடறான். இந்த இடத்துல மேட்லின் டைட்டில் போட்டு மேட்லினோட கேரக்டர் இதான்ற மாதிரி காட்டுறாங்க. தில்லாலங்கடிக்கெல்லாம் ஹெச்எம் இந்த ஆயா, அப்படியே கேமரா க்ளோஸ் அப்ல மேட்லின் நோக்கி போகுது, தேம்பி தேம்பி அழகுறா, ஒருவேளை லவ்வரை மிஸ் பண்ண அழுகியோ, இல்லங்க ரிச்சர்ட் இறந்து போயிட்டாரு, இதுவும் நடிப்பு தான், துக்கத்துக்கு வந்திருக்கவங்க கிட்ட எல்லாம் இவ சோகமான முகத்தை காட்டி பயங்கரமான நடிப்பு நடிப்பா. அப்ப அங்க இருக்க அட்வகேட், இங்க பாருமா ரிச்சர்ட் இறந்ததுனால அவரோட சொத்துக்கள் மொத்தமும் டாமோட பேர்ல இருக்கு, ஆனா நீங்க தான் அதை மெயின்டைன் பண்ண போறீங்க, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அவன் கையை போய் சேரும், அது வரைக்கும் உங்ககிட்ட தான் அந்த சொத்துக்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, நான் எதுக்குங்க ஒரே இல்ல இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிட்ட போடுவா. இதை கேட்ட டாமுக்கு சுத்தமா மனசு உடஞ்சு போயிடுது, அப்பாவும் என்ன நம்பல, ஆல்ரெடி ஒரு பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போயிட்டா $15,000 கிட்ட அப்படின்னு உடஞ்சு போய் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் டாம் கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டு, டாம் இங்க பாரு இந்த சொத்து சொத்தெல்லாம் நான் ஒண்டியா உட்காந்து ஆள போறது கிடையாது, உங்க அப்பாவோட ஆசை என்னன்னா நீ இந்த வீட்டுல இருக்கணும், நீ தான் இந்த சொத்தெல்லாம் ஆளணும், என் பையனும் என்ன விட்டு போயிட்டான், இந்த வயசான காலத்துல என்னால தனியா இருக்க முடியாது, நீயும் கூடவே இருந்து நல்லது கிட்டதெல்லாம் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னோட அவன் திங்க் பண்ற அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். போன தாத்தாவை பாத்தீங்களா, பெத்த பிள்ளைய கூட நம்பல, இன்னைக்கு வந்து பொண்டாட்டி பெருசா போயிட்டா, சொத்தெல்லாம் மேட்லின் பேர்ல எழுதி வச்சுட்டு கண்ணை மூடிட்டாரு. அவன் எழுந்து போனதுக்கு அப்புறம் தனியா உட்காந்துட்டு இருக்க கெக்கே பக்கேன்னு சிரிக்கிற, அவ்வளவு சந்தோஷம், இப்ப அவ சாதாரண மேட்லின் கிடையாது, மில்லியனர் மேட்லின், பயங்கரமான ஷாப்பிங், எனி டைம் டைமண்ட் ஷாப்பிங் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அங்க பாருங்க
பாருங்களேன், டைமண்ட் கடையில கம்மல் வாங்க போயிருப்பா. இந்த இடத்துல கூட ஒரு கம்மல் ஆட்டி போட்டு பேக்ல தெரியாம எடுத்துட்டு வரா பாருங்க. பழக்க தோசை யார விட்டுச்சு? ராயல் பார்ட்டிஸ், லக்ஸூரியஸ் மீட்டிங், பயங்கர கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இவ வீட்ல இருக்க மாதிரி தெரியுது. அப்ப யாரோ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆற மாதிரி இருக்குங்க. யாரு என்னன்னு போய் பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக். யாரோ ஒரு மூணு பேர் நின்னுட்டு இருக்காங்க. நான் தான் உங்க ஹஸ்பண்டோட பாடி கார்டு, பேட்ரியாட்டிக் மாதிரி. உங்களோட நல்லது கெட்டதுகள்லாம் நான் தான் கூட இருந்தே பாத்துப்பேன். உங்க என்னோட அசிஸ்டன்ட் மிக்கேல் மோஸ்லின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு மேட்லின் கேக்க, அந்த சமயத்துல என்னோட டாம் அவசர அவசரமா வர, நான் இவங்களை வர சொல்லிருக்கேன். நான் ஒரு பொண்ணு கிட்ட ஏமாந்தேன் இல்லையா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, இதுதான் அவளோட போட்டோ, அவளோட பிங்கர் பிரிண்ட்ஸ். அவளோட பேர் சாண்ட்ரா வாங்க. நிறைய ட்ரக் டீலிங்ல அவ அரெஸ்ட் ஆயிருக்கா. உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க விரும்புறேன், அதுவும் உங்ககிட்ட தனியா பேச விரும்புறேன் அப்படின்னு டாம கூட்டிட்டு போய் ஏதோ பேசுறாங்க. இது தூரத்துல இருந்து நம்ம மேட்லின் பாத்துட்டு இருக்கா. அதுக்கும் அடுத்த சீன்ல நம்ம மேட்லின் சமைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பா பாருங்க. எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருப்பான். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ண பார்சல் எல்லாம் குப்பை தொட்டியில போட்டுட்டு சமைக்கும் போது கொஞ்சம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சிதறி இருக்கும் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் இறச்சி விடுறா. டாம கூப்பிட்டு அப்படியாப்பா கிதா அப்படின்னு அக்கறையா கேட்டோம்னா, ரொம்ப பசிக்குது, டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்ட்டு அவனும் சாப்பிட வரான் கிச்சன்ல. சாப்பாட்ட அன்போட பரிமாறா. கவலைப்படாதப்பா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு நீ அவளை தண்டிக்க போறியா? நீ உண்மையா சொல்லு, அவளை நீ லவ் பண்றதானே? ஏன்னா அவளோட முகச்சாடையும் உங்க அம்மாவோட முகச்சாடையும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால நீ அவளை உண்மையா லவ் பண்றதானே அப்படின்னு கேட்டோன்னு ஆம்கிட்டே எந்த ஒரு பதிலும் வரலங்க. இது நினைச்சு கில்டி கான்சியன்ஸ் எல்லாம் படாத. எல்லா ஹியூமனுக்கும் இருக்க வேண்டியது உண்மையான காதல் எல்லா ஹியூமன் கிட்டையும் இருக்கும், அதுதான் உன்கிட்டயும் இருக்கு அப்படின்னு பயங்கர ஆறுதலா பேசுறா. அடுத்த சீன்ல மேலின் கூட சேர்ந்துகிட்டு பிசினஸ்ல பார்ட்டிஸ்ல எல்லாத்துலயும் பங்கு பெறான் டாம். அப்படிதான் இவங்க ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு ரோட் சைடா நடந்து போயிட்டு இருக்கும் போது டாமுக்கு திடீர்னு கால் வருது. பார்த்த மேட்லின் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறா. பொண்ணை புடிச்சிட்டாங்களாமா அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த பொண்ணு லிங்கின் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தா, நாங்க கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க புடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்ல, நான் போய் அவளை பாக்குறேன் அப்படின்னு டாம் சொல்ல, நானும் கூடவே வரேன்னு மேட்லின் சொல்றான். இல்ல இல்ல, நான் மட்டும் தனியா போய் பாக்குறேன்ட்டு அவன் தனியாவே போய் பாக்க போறான். வெளியில மேட்லின் செக்யூரிட்டி கிட்ட வேற ஏதாவது சொன்னாலாவ அப்படின்னு கேக்குறா. சமயத்துல டாம் அந்த இடத்துக்கு வரான். நீங்க சொன்னது கரெக்ட் தான் டிடெக்டிவ், அவ கொஞ்சம் கிரேசியா தான் நடந்துக்கிறா. யாரோ ஒருத்த அவளை இதெல்லாம் செய்ய சொல்லி வற்புறுத்தி இருக்கான். இவ்வளவு செஞ்சிருக்கா, இவ போதைக்கு அடிமைங்கறத யூஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பல விஷயங்கள் செய்ய சொல்லிருக்கா, இவ்வளவு செஞ்சிருக்கா, பயங்கர வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே மேட்லின் அவன் யாரு என்னன்னு ஏதாவது சொன்னாலா, ஏதாவது அடையாளத்தை காமிச்சாலா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறா. ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் இவ்வளவு சில வேலைகள் செய்ய சொல்லிருக்கான், திருட சொல்லிருக்கான், திருடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், இதெல்லாம் இவ கேட்டு செஞ்சிருக்கா. இப்படி பெருசா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, பணத்தை கொடுக்கற வரைக்கும் இங்கே தங்குற அப்படின்னு அவ சொல்லிட்டா அப்படின்னு டாம் சொல்ல, அதை மேட்லின் அக்செப்ட் பண்ணல. ஆல்ரெடி அவ ஒரு ஃப்ராடு, அவ இங்க தங்குறான்னு சொல்ற அதை போய் அக்செப்ட் பண்ற, அதெல்லாம் முடியாது, திரும்பவும் நம்பாத டாம். நீங்க என்ன செக்யூரிட்டி, சும்மாவே அவளை இங்க தங்க வைக்கிறேன் தங்க வைக்கிறேன்னு சொல்றீங்க? விடுங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன், ஆள் போடுறேன், அவ இருக்கிறோம செக்யூரிட்டி போட்டு நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு. நான் போய் அவகிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சாண்ட்ரா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. எங்க அவ ரெஸ்ட் எடுக்கணும், அவளை கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு டாம் சொல்ல சொல்ல கேட்காம மெட்லின் அவளை பாக்க போறா. தூங்கிட்டு இருக்கவள்கிட்ட போய், சாண்ட்ரா நீ முழிச்சிட்டு இருக்கியா, என்னோட பேர் மெட்லின், டாமோட ஃபாதரை கல்யாணம் பண்ணிருக்கேன், நான் டாமோட ஸ்டெப் மதர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. பொறுமையா முழிச்சு பார்த்த சாண்ட்ரா, அடைச்சி எந்திரிச்சு போடி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும், பேச வந்துட்டாலாமா அப்படின்ட்டு பயங்கர ரூடா பேசுவா. நீ அந்த வயசானவரை சாவ போறாருன்னு தெரிஞ்சே லவ் பண்றங்கிற பேர்ல அவரோட சொத்த ஆட்டை போடுறதுக்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க. உன் பையன் மாதிரி நடிச்சவன் இருக்கானே மேக், அவன் என்ன மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டான், அவன் தான் என்ன டாம ஏமாத்த சொன்னதும் இந்த விஷயம் எல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயே, நீ கம்பி தான் என்னுவ. கடங்கார டாம் எங்க போனா, டாம் அப்படின்னு கூப்பிடுறா. எவ்வளவு பணம் வேணும், எடுத்து விட்டு போயிடு, நான் உனக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு மெட்லின் சொல்றா. பத்து சாண்ட்ரா பக்க பக்கன்னு சிரிக்கிறா. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், முடிஞ்சா மேக்ஸ் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. கடகடன்னு வெளியில எழுந்து போன ஆயா, சாண்ட்ரா இங்கே தங்கட்டும் அப்படின்ட்டு படபடன் போறா. நேரா போனவ மேக்ஸுக்கு கால் பண்ணி, இதே மேக்ஸ் எங்க இருக்க அப்படின்ட்டு போன் பண்ணலான்னு ட்ரை பண்றா. அவனுக்கு கால் போகவே இல்ல, பயங்கர பதட்டம். ஒரு 100 வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பான். திடீர்னு மேக்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னா டக்குன்னு நம்பருக்கு கால் அடிக்கிறான். போ கால் ரிங் ஆகுது, மேக்ஸும் எடுத்து பேசுறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோன்னு, ரிச்சர்ட் இறந்துறாரு, சொத்தெல்லாம் என் பேருக்கு மாறிடுச்சு. இந்த சமயத்துல எனக்கு ஒரு பெரிய தலைவலி. சாண்ட்ரான்னு ஒரு பொண்ண இந்த வீட்டோட வாரிசு டாம் லவ் பண்றானாமா, அவங்கிட்ட சாண்ட்ரா பணத்தை கொள்ளடிச்சிருக்கா. கொள்ளடிக்க சொன்னது நீ, அது மட்டும் இல்ல உன்னோட குடி போதையில நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி நல்லா உளறி வச்சிருக்க. இப்ப சாண்ட்ரா என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா, நீ நேரா வரணும்னு சொல்றா. நேரா வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப என்ன சொல்ற, இந்த பிரச்சனைய நான் பிக்ஸ் பண்றதுக்காக திரும்ப உன்கிட்ட நான் வரணும் இல்லையா? இத்தனை நாள் நீ எனக்கு காலே பண்ணலையே, அப்ப உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஓடி வரணும் இல்லையா? இங்க பாரு மேக்ஸ், இது சீரியஸான விஷயம், நீ வரலன்னா எல்லா உண்மையையும் சாண்ட்ரா போலீஸ்ல சொல்லிடுவா, நீயும் உள்ள போயிடுவ, நானும் உள்ள போயிடுவேன். இப்பதான் ஒரு வழியா எனக்கு சொத்தெல்லாம் வந்து சேர்ந்திருக்கு, இங்க இருக்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டாம கிளம்பி வரதா ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல சாண்ட்ராவ பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது அடிப்பாங்க இல்லையா, அப்படி அடிச்சு யாரோ கேள்வி கேட்டு இருக்காங்க, பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அதை பார்த்த மெட்லினுக்கு கையும் உடல காலும் உடல திரும்ப இவனுக்கு கால் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த
சீன்ல சாண்ட்ரா டாம் கூட கட்டில உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மெட்லின் வரா. இங்க பாரு, ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, நிறைய ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால உனக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தீனா நல்லா இருக்காது, ஒரு வாக்கிங் போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறா. டாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, வெளியில போனா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் அவளுக்கு கிடைக்கும், சீக்கிரமா ரெக்கவர் ஆவா அப்படின்னு மெட்லின் சொல்லி சாண்ட்ராவும் ஒத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாங்க. போகும்போது லிப்டுக்குள்ள ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்ப சாண்ட்ரா மெட்லின் பார்த்து, இப்படி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நடிக்கிற அப்படின்னு கேட்க, எல்லாம் பிராக்டிஸ் தான் அப்படிங்கிறா. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்க, பணம் காசு எனக்கு எதுவுமே வேண்டாம், மேக்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் வேணும் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல, மெட்லினுக்கு ஒரே சந்தோஷம். இவங்க ரெண்டு பேரும் போற கார் போய்கிட்டே இருக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல மைதானத்துல மேக்ஸ் நின்றுட்டு இருக்கான். மேக்ஸ பார்த்த சாண்ட்ரா பட படன் ஓடி போறா. ஓடி போய் நெஞ்சிலே செம்ம அடி அடிக்கிறா. எப்படிரா என்ன விட்டுட்டு போலாம், அதான் உனக்கு எப்படிரா தெரியுது, குப்பை மாதிரியாடா தெரியுது, மூணு நாள் நாலு நாள் உன் வீட்டுல இருந்தேன், உன்ன உண்மையா லவ் பண்ண, நீ என்ன உண்மையா லவ் பண்ண தானே அப்படின்னு கேட்க, இல்ல அப்படிங்கிறான். அந்த இடத்துக்கு வந்த மெட்லின் போதும் போதும் நக்கலா சொல்றா. ஏன்னா அவளுக்குதான் நல்லா தெரியுமே இந்த மேக்ஸுக்கு இந்த ஆயாவதம் பிடிக்கும்ட்டு, என்ன பார்த்து உனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகலையா அப்படின்னு சாண்ட்ரா கேட்க, ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, உன்னை நான் வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு பிளாங்கா சொல்லுவான். அவனோட கண்கள்ல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்காது, காதலும் இருக்காது. பாத்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி பேட்ரோல் நிறைய கார்லாம் வரும். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு மெட்லினுக்கு ஒரே நடுக்கும். திரும்பி பார்த்து என்ன பண்ண அப்படின்னு பதறி போய் நிக்கிறா. டாம் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஓபனாவே கேக்குறாரு, நீங்க ஃப்ராட் வேலை பண்ணது தெரிஞ்சு போச்சு, நீங்க வச்சிட்டு இருக்கிறது டாமோட மணி, அதை டாம் கிட்டே திரும்ப கொடுத்துருங்க, அவனோட பேர்ல மாத்தி எழுதிருங்க அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க, யாரு சொன்னது அது டாமோட மணின்ட்டு, அது என் பேர்ல இருக்கு, என்னோட சொத்து, அதெல்லாம் நான் திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு பயங்கர தென்னவெட்டா மெட்லின் பேச, அங்க கை கலப்பே ஆயிடுதுங்க. அந்த கை கலப்புல டாம் டக்குன்னு துப்பாக்கி எடுத்துறான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதானடா அப்படின்னு மேக்ஸ பார்த்து துப்பாக்கியை நீட்ட சாண்ட்ரா டக்குன்னு வந்து துப்பாக்கியை தள்ளி விட்டுறா. சாண்ட்ராவுக்கு டாம் மேல காதல் இல்லையா, கீழே விழுந்த துப்பாக்கிய மெட்லின் கையில எடுத்துக்கிறா. எல்லாரும் சுடாதீங்க சுடாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம டாம் தான் கொஞ்சம் அப்பாவியாச்சு. கிட்டக்கு போயிட்டு என்ன சுடவா போற, ஒரேடியா சுட்டு கொண்டு சுட்டு கொண்டுட்டு டக்குன்னு அந்த துப்பாக்கிய கையில இருந்து புடுங்க பாக்குறான். அந்த சமயத்துல மெட்லின் கையில இருக்க துப்பாக்கி டாம பார்த்து சுட்டுருது. டாம் தான் அதை இயக்கனானு எல்லாருக்கும் தெரியும். நான் அவனை சுடல, அவனே சுட்டுக்கிட்டான், நீங்க எல்லாரும் பாத்தீங்க இல்லையா, கையில துப்பாக்கி மட்டும்தான் இருந்துச்சு, பட் ட்ரிகர் அமுக்குனது டாம் தான், இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு மெட்லின் தைய தக்குன்னு குதிக்கிறான். அதெல்லாம் இல்ல மேடம், துப்பாக்கியில உங்களோட பிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு, அது மட்டும் இல்ல, நீங்க ஃப்ராட் பண்ணி ரிச்சர்ட் கிட்ட இருந்து வாங்கின சொத்தை எல்லாம் திரும்ப கேட்ட ஒரே ரீசன்காக நீங்க டாம கொண்டுட்டீங்க, இதுதான் ரீசன்னு சொன்னோம். ஐயோ அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன சொத்து தானே வேணும், என்னால போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக முடியாது, ஜெயில எல்லாம் அடப்பட்டு கிடைக்க முடியாது, அந்த சொத்து மொத்தத்தையும் நான் ட்ரஸ்ட் பேர்ல எழுதி வச்சிடறேன் அப்படின்ட்டு ட்ரஸ்ட் பேர்ல எழுதி வச்சிடறா. அடுத்த சீன்ல சாண்ட்ரா மேக்ஸ் மெட்லின் மூணு பேரும் ஏதோ ஒரு பிளைட்ல ஏறி உட்காந்து வேற ஊருக்கு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மேக்ஸ் சாண்ட்ரா பார்த்து முறைச்சுக்கிட்டு, இவளால எல்லா காசும் போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான். பக்கத்துல இருக்க மெட்லினோ, எங்க போச்சு காசெல்லாம், இன்னும் என்கிட்டதான் இருக்கு, நான் ட்ரஸ்ட் பேர்ல எழுதி வச்சேன், ட்ரஸ்ட் டாம் பேர்ல இருக்கு, இப்ப டாம் இறந்துட்டான், வேற யாரு ஹோல்டர், நான் தான் அப்படிங்கிறா. அடப்பாவீங்களா, இந்த பணத்துக்காக ஒரு உயிரே போயிருச்சு, அது உங்களுக்கு பெருசா தெரியல, பணம் பணம் சொல்லிட்டு தானே உட்காந்துருக்கீங்க, நீங்களா கெடு கெட்டு போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்ட்டு சாண்ட்ரா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறா. அவ எந்திரிச்சு போனோட மேட்லின் இவளையும் கூட்டிட்டே வந்துட்டு இருக்க, நீ சொன்ன விஷயத்த நானும் ஆல்ரெடி திங்க் பண்ணி பாத்துட்டேன், ஏன்னா ரிச்சர்ட் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாரு, சாண்ட்ரா ஒரு விட்னஸ்ங்கிறதுனால நான் கூடவே கூட்டிட்டு வரேன், இவளால திரும்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா அப்படின்னு ரொம்ப புத்திசாலியா மேக்ஸ் சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டாமஸ் சுடும் போது மெட்லினோட கையில கொஞ்சம் ரத்தக்கரை படைஞ்சிருக்கும், அத திரும்ப தொட்டு தொட்டு பாக்குறா. டே இது ரத்தம் கிடையாதுரா, தக்காளி சட்னி அப்படிங்கிற படத்துல பயங்கரமான ட்விஸ்ட். ஏண்டா கட்டிங் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டியா, அவ இருக்காளான்னு போய் செக் பண்ணி பாரு அப்படிங்கிறான். இவளும் பாத்ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறா. அந்த இடத்துல சாண்ட்ரா அலகானோ, அந்த இடத்துல சாண்டின் டைட்டில் போடுறாங்க, ஏன்னா சாண்ட்ரா இப்ப சாண்டியா மாறிட்டா, அவளுக்கு சாண்டின் கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ திருந்திட்டா இல்லைங்களா. இவ கத்துறத மேக்ஸும் பார்த்து ரசிக்கிறான், ஏன்னா மேக்ஸ விட்டு மெட்லின் ஏமாத்திட்டு போனா இல்லையா, மொத்தத்தையும் இழந்துட்டு அம்போன்னு நிக்கிறத பார்த்து தனக்கு தானே சிரிச்சுட்டு உட்காந்து. மெட்லின் திரும்பி வந்தா மேக்ஸ் இருப்பான்னு நினைக்கிறீங்களே, இந்த படத்துல ஷார்ப் யாருன்னா டாம் தான், மேக்ஸுக்கு பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிச்சிருப்பான். அப்படியே ஒவ்வொரு பிளாஷ்பேக்கையும் காமிச்சிட்டு இருக்காங்க. மேக்ஸ் சாண்டிக்கு வேலை கொடுத்தது இந்த வேலையை தாங்க. மெட்லின் தன்னை விட்டு ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்காக ஒரு பிளான போட்டு டாம பாக்க சொல்லி அவனை லவ் பண்ண சொல்லி அண்ணன் மாதிரி வந்து மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு திரும்ப டாம் கிட்டே மாட்டிக்கிட்டு மெட்லினா பிளாக்மெயில் பண்ணிருக்கா. இந்த மொத்த பிளானும் மேக்ஸோடது. அதே சமயத்துல ஆல்ரெடி டாமுக்கு எல்லா விஷயமும் தெரியும், கூட இருந்த செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அவனை சுட்டது உண்மையான துப்பாக்கி கிடையாது, ஒரு போலி துப்பாக்கி வித் தக்காளி சட்னி. ஆல்ரெடி எப்படி எல்லாம் சண்டை போடணும், எப்படி எல்லாம் துப்பாக்கியை தள்ளி விடணும், எப்படி எல்லாம் அது மெட்லின் கைக்கு போகும், அதை எடுத்து அவ மிரட்டும் போது தன்னைத்தானே சுட்டுக்கணும் அப்படிங்கிற பெரிய பிராக்டிஸே இவங்க பண்ணிருப்பாங்க, இன்க்ளூடிங் வித் செக்யூரிட்டியோட. மேக்ஸ பொறுத்தளவுக்கு அப்பப்ப கேம்பிளிங் பண்ணா போதும், பட் பேராச புடிச்ச மெட்லின பத்தி தான் நமக்கு தெரியுமே. ஓகே, சாண்ட் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வர டாம் அவளை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப மொத்த சொத்தும் டாம் கையில.
டாம் ஒரு தேங்க்ஸ் சாண்ட்ராவுக்கு சொல்ல, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட திருடிட்டு போயிருக்கேன், எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றியப்பா அப்படின்னு அவ சொல்றான். பட் டாமுக்கு சாண்ட்ரா மேல உண்மையான காதல் இல்லையா, அவளோட தப்ப மன்னிச்சு அவளை ஏத்துக்கிறான். ரெண்டு பேரும் திரும்பவும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. இந்த படம் பயங்கர சுவாரஸ்யமான கிரைம் த்ரில்லர் மூவி, பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, காலத்துக்கு ஏத்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை கவனமா பாத்தீங்கன்னா பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் பிஸ்தா. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரீஷியஸ் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.